சகோதரர்களே, உலகத்திலே நாங்களும் இன்பத்தை அனுபவிக்கிறோம் தான், உலகத்திலே நாங்களும் சுகத்தை அனுபவிக்கிறோம் தான். ஆனால் எங்களுடைய இன்பங்களுக்கெல்லாம் முட்டுக்கட்டை இருக்கின்றன, எங்களுடைய ஆசைகளுக்கெல்லாம் தடை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், வாலிப பருவத்திலே இருக்கின்ற நாங்கள் விரும்பியதை எல்லாம் செய்கிறோம். அப்படித்தானே சகோதரர்களே, என்ன ஆசை, ஆசையுடைய காலம் அல்லவா? எதையுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, முதுமை பருவம் வருமே, முடி பழுக்குமே என்று வருகின்ற பொழுது இன்பங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்படித்தானே சகோதரர்களே, சுகதேகியாக இருக்கிறோம், எதையுமே செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவன் படுக்கையில் இருக்கிற ஒருவனை பார்க்கின்ற பொழுது, நானும் நாளைக்கு நோயாளியாகிவிட்டால் என்று நினைக்கின்ற பொழுது அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் மறந்து போய்விடும். அப்படித்தானே சகோதரர்களே, அதே போன்று ஒரு மனிதன் எவ்வளவுதான் இன்பத்தை அனுபவித்தாலும் மரணம் ஒன்றிருக்கிறது என்று சிந்திக்கின்ற பொழுது இன்பங்கள் இன்பமாக விளங்காது சகோதரர்களே. நபிகளாரே சொன்னார்கள் தானே, அக்ஸிரு விக்ரஹாதி மில்லத்தார், இன்பங்களை எல்லாம் ஆசைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கக்கூடிய மரணத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் தானே. எவ்வளவுதான் இன்பத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கும் நான் அடுத்த நிமிடம் மௌத்தாகிவிட்டால் என்று சிந்திக்கின்ற பொழுது அந்த இன்பம் இன்பமாகவே இருக்க மாட்டாது சகோதரர்களே. அதற்காக அல்லாஹ் செய்கின்ற வேலை என்ன தெரியுமா, சுவனவாசிகளை சுவனத்துக்கு அனுப்பிய பிறகு ஒரு அழைப்பாளனை அல்லாஹ் அனுப்புவானாம். ஒரு மலக்கை அனுப்பி சுவனவாசிகளை அழையுங்கள். எப்படி அழைக்க வேண்டும் தெரியுமா, சுவனவாசிகளே கேட்டுக்கொள்ளுங்கள், இன்னலக்கும் அந்தசிஹு ஃபலா தஸ்கமு அபதா, நீங்கள் நோயற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருங்கள், உங்களுக்கு நோயே ஏற்படாது என்று பொது அறிவுக்கு கொடுக்கப்படுமாம் சகோதரர்களே. எந்த நோயை வைத்து நாங்கள் உலகத்திலே ஆசைகளை மட்டிடுகின்றோமோ, ஆசைகளை குறைத்துக் கொள்ளுகின்றோமோ, அந்த நோயை சுவனத்திலே அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவானாம். ஏன் தெரியுமா, இன்பத்தின் உச்சகட்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. வைன்னலக்கும் அந்தஹயு ஃபலா தமூது அபதா, நீங்கள் இந்த சுவனத்திலே நீடூறி காலம் வாழுங்கள், உங்களுக்கு மரணமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி விடுவானாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே மரணம் என்று ஞாபகத்துக்கு வருகின்ற பொழுது ஆசைகள் எல்லாம் தவிடுபடியாகி விடுகிறதல்லவா, அந்த சுவனத்திலே அந்த சிந்தனையும் சுவனவாசிகளுக்கு வரக்கூடாது. எனவே பொது அறிவிப்பு, உங்களுக்கு மரணமே கிடையாது, நீங்கள் நீடூடி காலம் வாழுங்கள். வாலிபனாக இருக்கின்ற மனிதனுக்கு முதுமை பருவத்தை நினைக்கின்ற பொழுது இன்பங்கள் குறைந்து விடுகிறதல்லவா, அதுவும் சுவனவாசிகளுக்கு வரக்கூடாது என்பதற்காக. வைன்னலக்கும் அந்த சிப்பு ஃபலா தஹரமு அபதா, நீங்கள் வாலிபர்களாகவே இருங்கள், முதுமை பருவத்தை அடையவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவானாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரரே, நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பெண்மணிகள் வயது முதிர்ந்த கிழவிகள், நாங்கள் சுவனம் நுழைவோமா என்று கேட்டபொழுது நபிகளால் சொன்னார்கள், நீங்கள் சுவனம் நுழைய மாட்டீர்கள் என்று சொன்னார்கள், சுவனம் நுழைய மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி கண்ணீர் வடித்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் சுவனம் நுழைய மாட்டோமா என்று கேட்டபொழுது நபிகளால் சொன்னார்கள், நீங்கள் கிழவிகளாக சுவனம் நுழைய மாட்டீர்கள், வாலிப பருவத்தில் இருக்கின்ற கன்னி பெண்களாகத்தான் சுவனத்தில் நுழைவிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எதற்காக இந்த ஏற்பாடு சகோதரர்களே, எதற்காக இந்த ஏற்பாடு? எவ்வளவுதான் இன்பத்தை அடைய முடியுமோ அந்த அளவுக்கு இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்கின்றானாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு சில சந்தர்ப்பங்களிலே மனிதன் லாபத்தை அடைந்து கொண்டே போகிறான், இன்பத்தை கண்டுகொண்டே போகிறான், ஒரு கட்டத்தில் யோசிக்கிறான், என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் இல்லாமல் போய்விட்டால் என்ன நிலை ஏற்படுமோ என்று யோசிக்கின்ற பொழுது பக்கத்தில் லட்சக்கணக்கு சல்லி இருந்தாலும் பொறுமதி விளங்காது. அப்படித்தானே சகோதரரே, அதற்காக அல்லாஹ் என்ன அறிவிப்பு கொடுக்கிறான் தெரியுமா, வைன்னலக்கும் அன்தன்அமு, நீங்கள் சுவனத்திலே இன்பத்தை தான் அனுபவிப்பீர்கள், உங்களுக்கு கவலை என்பதே கிடையாது, கஷ்டம் என்பதே கிடையாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரரே, மனைவிக்கு பிரச்சனையா, உள்ளத்துக்கு கவலை, இன்பங்கள் இன்பமாக விளங்காது. பிள்ளை குட்டிகளுக்கு ஏதாவது பிரச்சனையா, எவ்வளவுதான் ருசியான உணவை சாப்பிட்டாலும் இன்பம் விளங்காது. அப்படித்தானே சகோதரர்களே, அதற்காக அல்லாஹ் செய்கின்ற வேலை என்ன தெரியுமா, சுவனவாசிகளுக்கு கவலையே இருக்க மாட்டாராம், கவலையே இருக்க மாட்டாராம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் ஏற்பாடு பாருங்கள், இதை விட பாருங்கள். ஒரு மனிதன் ஆடை அணிகிறான், இன்றைக்கு நான் புது ஆடை அணிகிறேன், அடுத்த நாளைக்கு இது உக்கி போய்விடும், தெரித்து போய்விடும் என்று வருகின்ற பொழுது இன்னொரு ஆடை வாங்க வேண்டுமே என்று ஆசைப்படுகிறோம் அல்லவா. சுவனவாசிகளுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா, லா துபுலா ஃபியாபுஹு, ஆடைகள் தரிக்க மாட்டாது, ஆடைகள் தரிக்க மாட்டாது, உடுத்திருக்கின்ற ஆடையை மாற்ற வேண்டுமே என்ற சிந்தனை கூட வராது. அந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்க முடியும் சகோதரர்களே, இந்த அளவுக்கு அற்புதமான இன்பங்களை எல்லாம் வைத்திருக்கிறான் அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே. அதை விட ஆச்சரிய
காரியம் என்னமா, ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் எவ்வளவுதான் இன்பத்தை சாப்பிட்டாலும் டொய்லெட்டு போக வேண்டுமே என்று சிந்திக்கின்ற பொழுது அவனுக்கு சாப்பிடுவதே வெறுக்கிறது. அப்படித்தானே சகோதரர்களே, ஏன் மலஜல கூடத்திலே சற்று நேரம் போய் அமர்ந்திருப்பது வெறுப்பாக இருக்கிறது? அப்படித்தானே சகோதரர்களே, அதற்காக அல்லாஹ் செய்த வேலை என்ன தெரியுமா, இன்னாகல் ஜன்னா யாக்குலூன ஃபீஹா வயஸ்ரபூன், சூனத்திலே உண்ணுவார்கள் பருகுவார்கள் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் வலாயத்துபுலூன், எச்சி துப்ப மாட்டார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, ஒரு மனிதன் கண் முன்னால் எச்சி துப்பினால் சி என்று நாங்களே எடுத்து விட்டு போகிறோம் அல்லவா, சூனத்திலே எச்சிலை கண்டால் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு பாரம் வரும் அல்லவா, அதனால் சூனவாசிகளுக்கு அல்லாஹ் எச்சிலை இல்லாமல் ஆக்கிவிட்டானாம். வலாயபூலூன், சிறுநீர் கழிப்பது, சிறுநீர் நாற்றம் பாதையிலே செல்ல முடியாது, மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அப்படித்தானே சகோதரர்களே, சுவனவாசிகளுக்கு சிறுநீர் நாற்றம் கூட கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக சுவனவாசிகளுக்கு சிறுநீர் கிடையாதாம். வலாயத்துகவ்வத்தூன், மலஜலம் கழிக்க மாட்டார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நதியிலே போய் குளித்து விட்டார்கள் தடுமல் வந்து விடுகிறது. வித்தியாசமான ஒரு கிளைமேட் உள்ள ஒரு பகுதிக்கு போனால் தடுமல் வந்து விடுகிறது, மூக்கு வடிகிறது, கஷ்டம் அல்லவா, வெறுப்பல்லவா, எங்களுடைய மூக்கிலிருந்து தான் வடிகிறது ஆனாலும் வெறுப்பாக இருக்கிறது. சுவனவாசிகளுக்கு அல்லாஹ் செய்தது என்ன தெரியுமா, இந்த கஷ்டமும் உங்களுக்கு வேண்டாம், இந்த வெறுப்பும் உங்களுக்கு வேண்டாம். வலாயம் தகிதூன், அவர்களுடைய மூக்கிலே அந்த சளியும் இருக்க மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சகோதரர்களே, அன்பான இஸ்லாமிய எவ்வளவு பெரிய இன்பம் என்று பாருங்கள், இவ்வளவு உச்சகட்டத்தில் இருக்கின்ற இன்பத்தை இப்படித்தான் இருக்கும் என்று இந்த அற்பமான மனிதனால் சொல்லி முடிக்க முடியாது சகோதரர்களே, சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கற்பனைக்கே படாத அளவுக்கு வித்தியாசமான இன்பத்தை தான் அல்லாஹ் சூனத்திலே வைத்திருக்கிறான். நபித்தோழர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், இவ்வளவு இன்பமா, இவ்வளவு சந்தோஷமா, சாப்பிடுகின்ற சாப்பாடு எங்கே போகும் என்று கேட்டபொழுது நபிகளாய் ஸல்லம் சொன்னார்கள், ஏப்பம் போகும் என்று சொன்னார்கள், ஏப்பம் போகும் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரே, வரிசன் வியர்வை வடியும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு ஏப்பத்தை பார்க்கின்ற பொழுது மனம் பிறட்டுகிறது. அப்படித்தானே சகோதரே, இந்த வெறுப்பும் சுவனவாசிகளுக்கு கிடையாது. ஏப்பம் போனால் கசூரி மனம் வீசும் என்று சொன்னார்கள். வியர்வை நாற்றம், எங்களுடைய வியர்வை நாற்றத்தை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. உலகத்திலே அல்லாஹ் என்ன செய்து விடுவான் தெரியுமா, இப்படியெல்லாம் நீங்கள் வெறுப்பு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, சந்தோஷமாகவே கழியுங்கள் என்பதற்காக வியர்வையை கூட கசூரி மனமிக்கதாக ஆக்கி விடுவான் என்று நபிகளாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, இதுவெல்லாம் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸுகளாக இருக்கின்றன. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, சுவனவாசிகளுக்கு இருக்கின்ற இன்பம், ஒரு கட்டத்திலே ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கிறான் சகோதரர்களே, எவ்வளவுதான் அவர் இன்பத்திலே வாழ்ந்தாலும் அடுத்த மனிதன் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது கவலைப்படுகிறான். ஒரு மனிதன் ஏசிவிட்டால் கவலைப்படுகிறான், ஒரு மனிதன் பேசாமல் முகத்தை திருப்பி கொண்டு போனால் கவலைப்படுகிறான். அப்படித்தானே சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுடைய கவலை ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை போக்குவதிலே ஒரு மனிதனுடைய வெறுப்பு காரணமாக இருக்கிறது, ஒரு மனிதன் முகத்தை திருப்பி கொண்டு போவது காரணமாக இருக்கிறது. அப்படித்தானே சகோதரர்களே, சுவனவாசிகளுக்கெல்லாம் என்ன செய்கிறான் பாருங்கள். நபிகள் உலகத்தில் ஒரு முடிக்கக்கூடிய இந்த காரியத்தையும் அல்லாஹ் சூனவாசிகளிடத்தில் இல்லாமல் ஆக்கி விடுவான் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, சுவனத்தின் இன்பத்தை ஆழமான சந்தோஷத்தை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. சிந்தனை செய்து பார்ப்பதில் பலன் கிடையாது. நாங்கள் எல்லோரும் நல்லவர்களாக வாழ வேண்டும். அந்த இன்பத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து பார்ப்பதற்கு சகோதரர்களே, அந்த இன்பங்களை அடைந்து கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இல்லாவிட்டால் நேற்றைய தினம் சொல்லப்பட்டது போன்று கைசேதமான ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், சுவனவாசிகளுக்கு இருக்கின்ற ஒரு சில உணவு வகைகளை பாருங்கள், ஒரு சில இன்பங்களை பாருங்கள். எல்லா வசனங்களையும் எடுத்துச் சொல்ல முடியாத சகோதரர்களே, ஒரு சில இன்பங்களை நான் தொட்டு காட்டுகிறேன் பாருங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது 69வது அத்தியாயம் 19 முதல் 24
வரைக்கும் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களை நான் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் அல்குர்ஆனை புரட்ட வேண்டும் சகோதரர்களே. சுவனத்தின் இன்பங்களை உங்களுடைய கண்களினால் பார்க்க வேண்டும், உங்களுடைய வாய்களினால் ஓத வேண்டும், உள்ளத்தினால் அந்த அர்த்தங்களை சிந்தித்து அந்த இன்பங்களை அடைந்து கொள்வதற்கு ஆசைப்பட வேண்டும் சகோதரர்களே. பாருங்கள், நான் சொல்லி காட்டுகிறான், யாருடைய வழக்கரத்தில் ஏடு கிடைக்கிறதோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து விட வேண்டும். யாருடைய வழக்கரத்திலே ஏடு கிடைக்கிறதோ அந்த மனிதர்கள் சொல்வார்களாம், ஃபயகூல் ஹாவு முக்ரவு கிதாபியா, எல்லா மக்களையும் அழைப்பார்களாம், எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், என்னுடைய ஏட்டை வாசித்து பாருங்கள், என்னுடைய ஏட்டை வாசித்து பாருங்கள், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்வானாம். இன்னி வனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, நான் பெரிய ஒரு விசாரணை இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தேன், விசாரணை இல்லாமல் எனக்கு வெற்றி கிடைத்து விட்டது. அவனுக்கு எப்படி வாழ்க்கை தெரியுமா? அவனுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை, மனநிறைவான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்து விடுவானாம். எங்கே தெரியுமா? ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்